கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. உங்கள் அனைவரையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நான் மகிழ்ச்சியுடன் வாழ்த்துகிறேன். இந்நாட்களிலே திருச்சபைகளிலே மாதந்தோறும் வாக்குத்தத்தங்கள் கொடுக்கப்படுகின்றன. அது மட்டுமல்ல, பல சுவிசேஷகர்களும் பல்வேறு சமூக ஊடகங்கள் வாயிலாகவும், டிவி, யூடியூப், இன்னும் வெப்சைட், இது போன்ற ஊடகங்கள் வழியாக வாக்குத்தத்தங்களை, தேவனுடைய வாக்குத்தத்தங்களை கொடுக்கிறதை பார்க்க முடிகிறது. ஆண்டுகள் துவங்குகிற பொழுது இந்த மாத வாக்குத்தத்தம், மாதங்கள் துவங்குகிற பொழுது இந்த மாதம் வாக்குத்தத்தம் என்று சொல்லி ஜனங்களுக்கு வாக்குத்தத்தங்களை கொடுப்பதை நாம் அதிகம் அறிந்திருக்கிறோம். இந்த வாக்குத்தத்தங்களை ஜனங்களும் விரும்பி கேட்க விரும்புகிறார்கள். ஏனென்றால் தங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு நல்ல ஆசீர்வாதமான சூழல் உருவாகாதா என்ற எதிர்பார்ப்போடு அவர்கள் இருக்கின்றபடினாலே சுவிசேஷகர்களும் பாஸ்டர்களும் இவ்விதமாக தேவனுடைய வாக்குத்தத்தம் இதை உங்களுக்கு இவ்விதமாக கொடுக்கப்படுகிறது சொல்லி கொடுக்கும் பொழுது அவர்கள் மிகுந்த ஆவலோடு அந்த வாக்குத்தத்தங்களை கேட்கிறார்கள். ஏற்கனவே கேட்ட வாக்குத்தத்தங்கள் எத்தனை தங்களுடைய வாழ்க்கையிலே நிறைவேறியிருக்கிறது என்பதை குறித்து போதிய கவனம் செலுத்துகிற அநேகர் இல்லை. இருந்தாலும் கூட ஏற்கனவே கொடுத்த வாக்குத்தத்தம் நிறைவேறாவிட்டாலும் கூட இன்னும் ஒரு வாக்குத்தத்தை கேட்க வேண்டும் என்ற ஆர்வத்தில் அவர்கள் தொடர்ந்து கேட்கிறதை பார்க்கிறோம். எனவே இந்த நாட்களை பார்க்கும் பொழுது வாக்குத்தத்தங்கள் மாதந்தோறும் கொடுக்கப்படுகிறது. அது மட்டுமல்ல, கிறிஸ்தவ பத்திரிகைகள் இல்லங்களுக்கு வருகிற பொழுது ஒவ்வொரு மாதமும் இந்த மாத வாக்குத்தத்தம் என்ற பெயரில் புதிய வாக்குத்தத்தங்களும் வருகிறது. எனவே கிறிஸ்தவ மக்கள் எங்கு சென்றாலும் புதிது புதிதாக வாக்குத்தத்தங்களை கேட்கின்ற ஒரு நிலைமை காணப்படுகிறது. பழையற்பாட்டு காலங்களிலே வாக்குத்தத்தங்கள் அதிகமாக கொடுக்கப்பட்டன. பழையற்பாட்டு காலங்களிலே வாக்குத்தத்தங்களை குறித்து பார்க்கும் பொழுது மூன்று விதங்களிலே பிரிக்கலாம். ஒன்று, தேவன் மனிதனை தம்முடைய திட்டத்திற்காக அழைத்த பொழுது, அந்த திட்ட நிறைவேறுதலுக்காக அவன் ஒத்துழைக்கும் பொழுது, அவன் ஒரு கருவியாக செயல்படும் பொழுது அவர் அவனை எவ்விதமாக ஆசீர்வதிப்பார் என்பதை குறித்த வாக்குத்தத்தங்கள் கொடுக்கப்பட்டது. உதாரணமாக ஆதியாகமம் 12 அத்தியாயத்தை நீங்கள் வாஸ்து பார்க்கும் பொழுது, ஆபிரகாமை தேவன் அழைத்து நான் காண்பிக்கின்ற தேசத்துக்கு நீ வர வேண்டும் என்று சொன்னார். அந்த விதமாக அந்த தேசத்திற்கு நீ சென்று என்னுடைய திட்டத்துடன் இணைந்து கொண்டால் நான் உன்னை இவ்விதமாக ஆசீர்வதிப்பேன் சொல்லி, நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன், உன்னை ஆசீர்வதிக்கவில்லை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிப்பவர்களை சபிப்பேன், உனக்குள்ளே எல்லா சந்ததிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று சொல்லி ஆசீர்வாத வாக்குத்தத்தங்கள் கொடுக்கப்பட்டது. அது மட்டுமல்ல, தொடர்ந்து ஆபிரகாமுடைய வாழ்க்கை பயணத்தில் அவ்வப்பொழுது தேவன் ஆபிரகாமை சந்தித்து புதிய புதிய வாக்குத்தத்தங்களை எல்லாம் கொடுத்தார். குறிப்பாக பார்க்கும் பொழுது ஆதியாகமம் 15 அத்தியாயத்தினுடைய 1 வசனத்திலே ஆபிரகாம் ஒரு குறிப்பிட்ட விதமான ஒரு சூழலை, சற்று பயத்தோடும் சற்று பல பதட்டத்தோடும் நிற்கிற ஒரு நிலையிலே தேவன் அவனை சந்தித்து, ஆபிரகாமே நீ பயப்படாதே, நான் உனக்கு மிகுந்த பலனும் மகாபரிய கேடவுமாக இருக்கிறேன் என்று சொல்லி அவனை நம்பிக்கை ஊட்டினார். ஆக தேவனுடைய திட்டத்திற்கு தங்களை ஒப்பு கொடுக்க முன் வருகிறவர்களுக்காக தேவன் கொடுக்கின்ற ஆசீர்வாதங்கள் தொடர்பான வாக்குத்தத்தம். இரண்டாவது பிரிவு என்று பார்க்கும் பொழுது, தேவனுடைய ஜனங்கள் தேவனை விட்டு விலகி தங்கள் தங்கள் வழிகளுக்கு சென்றுவிட்ட ஒரு சூழ்நிலையிலே, அந்த ஜனங்கள் தங்களுடைய தகாத விதமான வழிகளின் விளைவாக ஆக்கினைகளையும் பல்வேறு விதமான துன்பங்களையும் அனுபவிக்கத்தக்கதான் சூழ்நிலை இருக்கும் பொழுது தேவன் அவர்கள் மேல் கொண்ட அன்பினாலே அவர்களை மறுபடியும் அழைப்பார். அவ்விதமாக அவர் தீர்க்கதரிசிகள் மூலமாக அவர்களை மனம் திரும்புவதற்கு அழைக்கும் பொழுது, அவர்கள் தங்களுடைய தவறான வழிகளை விட்டு திரும்பி வரும்படியாக அழைக்கும் பொழுது அவர்களுக்கு ஆசீர்வாதமான வாக்குத்தத்தங்களை கொடுப்பார். உதாரணமாக எரேமியா தீர்க்கதரிசி புஸ்தகத்தினுடைய 2 அத்தியாயத்தினுடைய 14 வசனத்திலும் 22 வசனத்திலும் இன்னும் எரேமியா தீர்க்கதரிசி புஸ்தகம் 4 அத்தியாயத்தினுடைய 1 வசனம் அதை பார்க்க முடியும். எரேமியா தீர்க்கதரிசியுடைய புஸ்தகம் 3 அத்தியாயத்தினுடைய 14 வசனம், 3 அத்தியாயத்தினுடைய 22 வசனம், அவ்விதமாக 4 அத்தியாயத்தின் 1 வசனம். இப்பொழுது நாம் அந்த 1 வசனத்தை மட்டும் வாசிக்க கேட்போம். சீர்கெட்ட பிள்ளைகளே, சீர்கெட்ட பிள்ளைகளே, திரும்புங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். திரும்புங்கள் என்று கர்த்தர் எரேமியா சென்று ஜனங்களை சொல்ல, சீர்கெட்டு போய்விட்டீங்க, தேவனை விட்டு விலகி போயிட்டீங்க, அதனுடைய விளைவாக எல்லாம் ஆசீர்வாதத்தையும் இழந்து போயிட்டீங்க, உங்கள் வாழ்க்கையில் எந்த சீர்சிறப்பும் இல்லை, இந்த விதமாக நீங்கள் போய்கொண்டிருந்தால் எல்லாவற்றையும் இழந்து விடுவீர்கள், அதனால தேவன் உங்களை நேசித்து மறுபடியும் அழைகிறார், சீர்கெட்ட பிள்ளைகளை திரும்புங்கள். அவ்விதமாக திரும்பினால் தேவன் என்ன செய்வார் என்பதை சொல்லுகிறான். எரேமியா தீர்க்கதரிசியினுடைய புஸ்தகம் 3 அத்தியாயத்தினுடைய 14 வசனத்தையும் 15 வசனத்தையும் வாசிக்கும் பொழுது அங்கே தேவன் ஜனங்களை மனம் திரும்பி வரும்படி அழைக்கிறார், சீர்கட்ட பிள்ளைகளை திரும்புங்கள். தொடர்ந்து 15 வசனம் வாசிக்கும் பொழுது, உங்கள் இருதயத்திற்கேற்ற மேய்ப்பரை கொடுப்பேன். அவ்விதமாக 22 வசனத்திலே நாம் பார்க்கும் பொழுது நான் வாசிக்க கேட்கலாம். சீர்கெட்ட பிள்ளைகளே திரும்புங்கள், சீர்கெட்ட பிள்ளைகளை திரும்புங்கள், உங்கள் சீர்கேடுகளை குணமாக்குவேன் என்றார். உங்கள் சீர்கேடுகளை குணமாக்குவேன், அதாவது நீங்கள் சீர்கெட்டு போயிட்டீங்க, உங்களை நீங்கள் சரி செய்ய முடியாது, ஆனால் நீங்கள்
என்னை நோக்கி திரும்புவீர்கள் சொன்னால் நான் உங்களை சரி செய்வேன், சீர் செய்வேன், மறுபடியும் பழைய நிலைமைக்கு கொண்டு வருவேன். இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம், எரேமியா தீர்க்கதரிசி புத்தகம் 4வது அத்தியாயத்தினுடைய 1வது வசனம். இஸ்ரவேலே, நீ திரும்புறதுக்கு மனதாயிருந்தால் என்னிடத்தில் திரும்பு என்று கர்த்தர் சொல்கிறார். இஸ்ரவேலே, நீ திரும்புகிறதுக்கு மனதாயிருந்தால், இஃப் யூ ஆர் வில்லிங் டு கம் பேக் டு மீ, யூ டேன் டு மீ, நீ திரும்புவதற்கு மனதாயிருந்தால் திரும்பு என்று சொல்கிறார். திரும்ப நான் என்ன நடக்கும்? நீ உன் அருவறுப்புகளை என் பார்வை நின்று அகற்றிவிட்டால் நீ இனி அலைந்து திரிவதில்லை. நீ இனி அலைந்து திரிவதில்லை. நீ அங்குமங்குமா அலைந்து திரிந்து கொண்டிருக்கின்றாய். நீ என்னிடத்தில் திரும்பி வந்தால் நீ இனி அலைந்து திரிவதில்லை. பாருங்கள், இது ஜனங்கள் தங்களுடைய தேவ வழிகளை விட்டு விலகி செல்கிற பொழுது, அவர்களை மறுபடியும் அவர்கள் தேவன் மனம் திரும்புவதற்கு அழைக்கின்ற பொழுது அவர்களுக்கு ஆசீர்வாதமான வாக்குறுதிகளை கொடுக்கின்றார். இவ்விதமாக நான் பார்க்கும் பொழுது, இன்னொரு குறிப்பு பிரிவில் பார்க்கும் பொழுது, எதிர்காலத்தை குறித்த வாக்குறுதிகள். உதாரணமாக யோவேல் தீர்க்க தரிசன புஸ்தகம் 2வது அத்தியாயத்தினுடைய 28வது வசனத்தை வாசிப்போம். யோவேல் 2வது அத்தியாயம் 28வது வசனம். நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன், அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்வார்கள். அப்பொழுது உங்கள் குமாரரும் குமாரதி தீர்க்க தரிசனம். இது இட்ஸ் அபவுட் ஃபியூச்சர், எதிர்காலத்தில் நடக்க போகிறது. ஆக மூன்று பிரிவுகளை பார்த்த, ஒன்று, தேவன் தம்முடைய திட்டத்திற்காக மனிதர்கள் அழைக்கும் பொழுது அந்த திட்டம் நிறைவேறுவதற்கு அவர்கள் இசைந்து செயல்படுகிற பொழுது அவர்களுக்காக அவர் அழிப்பேன் சொல்லுகிற வாக்குத்தத்தங்கள், ஆசீர்வாதத்தை குறித்த வாக்குத்தத்தங்கள். இரண்டாவதாக, தேவனுடைய வழியை விட்டு விலகி சென்றவர்கள் மறுபடி திரும்பி வருவது தொடர்பாக தேவனால் அழைக்கப்பட்டு அதற்கு அவர்கள் இசைகிற பொழுது அதற்காக கொடுக்கப்படுகிற ஆசீர்வாத வாக்குத்தத்தங்கள். மூன்றாவது, எதிர்காலத்தில் நிகழப்போகிற வாக்குத்தத்தங்கள். ஆக பழைய ஏற்பாட்டு காலங்களில் நாம் பார்க்கும் பொழுது ஆசீர்வாத வாக்குறுதிகள் எப்பொழுதுமே நிபந்தனைகளை பின்னணியில் கொண்டவையாக இருக்கும். அதாவது மனிதனிடத்திலிருந்து குறிப்பிட்ட விதமான சில ஒழுங்குகள், நடத்தைகள், செயல்பாடுகள் எதிர்பார்க்கப்படும். அவ்விதமான செயல்பாடுகளையும் ஒழுங்குகளையும் நடத்தைகளையும் அவர்கள் பின்பற்றுகின்ற பொழுது தேவன் அவர்களுக்காக சொன்ன வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றுவார். இன்னும் உபாகம் 28வது அத்தியாயத்தில் வாஸ்து பார்க்கும் பொழுது அங்கே நீங்கள் ஏராளமான வாக்குறுதிகளை பார்க்க முடியும். தேர் வி கேன் சி சோ மெனி ப்ராமிசஸ் ஆஃப் காட். அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கேன்னு சொன்னால், உபாகம் 28வது அத்தியாயத்தினுடைய 1-2 வசனங்களை வாஸ்து பார்க்கும் பொழுது, இன்று நான் உனக்கு கொடுக்கிற கட்டளைகளை, கற்பனைகளை நீ கவனமாக கடைபிடிப்பாயின்னு சொன்னால், செல்லுகின்ற இடத்துல அதை பின்பற்றுவாயின்னு சொன்னால், இப்பொழுது நான் உனக்கு சொல்லுகிற ஆசீர்வாதத்தை குறித்த வாக்குறுதிகள்லாம் உனக்கு நிறைவேறும். நீ போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். நீ செய்கிற காரியங்களெல்லாம் வாய்க்கும், உனக்கு முன்பாக ஒருவன் எதிர்த்து நிற்பதில்லை. கடன் கொடுப்பாய், கடன் வாங்க மாட்டாய், வானம் பொழியும் பூமி செழிக்கும். இவ்விதமான ஏராளமான ஆசீர்வாதம் தொடர்பான வாக்குத்தம் கொடுக்கப்பட்டது. இந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் நிபந்தனைகளை பின்னணியாக கொண்டவைகள். மனிதனிடத்திலிருந்து குறிப்பிட்ட சிலவிதமான செயல்பாடுகள் எதிர்பார்க்கப்படும். அந்த செயல்பாடுகளுக்கு உள்ளாக அவன் வருகிற பொழுது அவன் ஆசீர்வதிக்கப்படுவான். ஆக பழைய ஏற்பாடு காலம் முழுவதும் ஏராளமான வாக்குறுதிகளை நாம் பார்க்கிறோம். ஆனால் புதிய ஏற்பாடு வருகின்ற பொழுது ஏராளமான வாக்குத்தத்தங்கள் இல்லை, ஆனால் வித்தியாசமான காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. பழைய ஏற்பாட்டு காலங்களில் நீ இவ்விதமாக செயல்பட்டால் இவ்விதமாக தேவன் உன்னை ஆசீர்வதிப்பார். இதுதான் செய்தி. புதிய ஏற்பாட்டை பார்க்கும் பொழுது பழைய ஏற்பாட்டைக்கும் புதிய ஏற்பாட்டிற்கும் இருக்கிற ஒரு வித்தியாசமானவன் சொன்னால், பழைய ஏற்பாட்டிலே நீங்கள் தேவன் சொல்லுகிறபடி செயல்பட்டால் யூ வில் பி ரிவார்டட். தேவன் சொல்லுகிறபடி செயல்பட்டால் உங்களுக்கு ஆசீர்வாதம். ஆனால் புதிய ஏற்பாட்டை வாசிக்கும் பொழுது தேவன் முதலாவது மனிதனை ஆசீர்வதிக்கிறார். ஆசீர்வாதத்தினுடைய விளைவாக அவன் செயல்படுகிறான். அதைத்தான் எபேசியர் 1வது அத்தியாயத்தின் 3வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, கிறிஸ்துவுக்குள்ளாக நாம் சகல ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களினாலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம். அதாவது கிறிஸ்துவுக்குள்ளாக மனித வாழ்விற்கு தேவையான எல்லா ஆசீர்வாதங்களும் வைக்கப்பட்டிருக்கின்றது. கிறிஸ்துவுக்குள் வருகிற மனிதன் அந்த ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்கிறான். பழைய ஏற்பாடு குறிப்பிட்ட விதமாக தேவன் எதிர்பார்க்கிறபடி செயல்பட்டால் நமக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும். புதிய ஏற்பாட்டிலே பார்க்கும் பொழுது நாம் கிறிஸ்துவுக்குள் வந்தால் அங்கே ஆசீர்வதிக்கப்படுகிறோம், நம்முடைய வாழ்வுக்கு தேவையான ஆசீர்வாதம் கிடைக்கிறது. அந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நிலைமையினுடைய விளைவாக தேவன் எதிர்பார்த்தபடி செயல்படுகிறோம். பழைய ஏற்பாட்டிற்கும் புதிய ஏற்பாட்டிற்கும் இடையில் இருக்கிற வித்தியாசம் என்னவென்று சொன்னால், பழைய ஏற்பாட்டில் வேலை செய்தால் உனக்கு சாப்பாடு, புதிய ஏற்பாட்டில் என்னவென்று சொன்னால் நீ நன்றாக சாப்பிட்டு விட்டு வேலை செய்.
அதாவது பழைய ஏற்பாட்டில் நீ விதமாக செயல்பட்ட ஆசீர்வாதம், புதிய ஏற்பாட்டில் நீ முதலாவது ஆசீர்வதிக்கப்படுகிறாய், ஆசீர்வதிக்கப்பட்டதனுடைய விளைவாக செயல்படுகிறாய். எனவே பழைய ஏற்பாட்டிற்கும் புதிய ஏற்பாட்டிற்கும் இடையில் வித்தியாசம் உண்டு. எனவே தான் நாம் ஏற்கனவே குறிப்பிட்டதான வசனத்தின்படியாக கிறிஸ்து இயேசுக்குள்ளாக தேவன் தத்தங்களெல்லாம் ஆம் என்று ஆம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்பொழுது ஒரு மனிதன் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட விரும்பினால் அவன் செய்ய வேண்டியது என்னவென்று சொன்னால், குறிப்பிட்ட விதமான ஒரு தேவ கட்டளை நிறைவேற்றி அதற்கு ஒரு பலனை பெறுவது போலல்ல, அவன் கிறிஸ்துக்குள் வர வேண்டும். ஹீ மஸ்ட் கம் இன் டு கிரைஸ்ட். கிறிஸ்துக்குள் வருகிற பொழுது எல்லா தேவனுடைய வாக்கு தத்தங்களும் அங்கே நிறைவேறுகின்றது. அவன் கிறிஸ்துவுக்குள் வருகிற பொழுது, அதாவது ஒரு குறிப்பிட்ட வீட்டிற்குள்ளாக ஒரு மனிதனுக்கு தேவையான எல்லா விதமான பொருட்களும் எல்லா விதமான நன்மைகளும் இருக்கிறது. அந்த வீட்டுக்குள்ளே வந்தால் அந்த மனிதன் அவைகளை பயன்படுத்தி கொள்ளலாம், அவற்றை அவன் பிரயோஜனப்படுத்தி கொள்ளலாம், அவற்றை அவன் தனக்காக உபயோகித்து கொள்ளலாம். அதுபோல புதிய ஏற்பாட்டில் வருகிற பொழுது ஒரு மனிதன் இயேசு கிறிஸ்துக்குள் வருவதன் விளைவாக ஆசீர்வதிக்கப்படுகிறான். ஆனால் இன்றைய திருச்சபைகளிலே மாதந்தோறும் வாக்குறுதி கொடுக்கப்படுகிறது, வருஷந்தோறும் வாக்குறுதி கொடுக்கப்படுகிறது. இவ்விதமாக தேவன் உங்களுக்கு ஒரு வாக்குறுதியை கொடுக்கிறான். வாக்குத்தத்தை குறித்த புதிய ஏற்பாடு என்ன சொல்லுகிறேன்னு சொன்னால், கிறிஸ்துவுக்குள் உனக்கு வாக்குத்தத்தம் வைக்கப்பட்டிருக்கிறது. இப்போ உனக்கு அவ்வப்பொழுது ஒரு வாக்குத்தத்தம் கொடுப்பதல்ல, எல்லா வாக்குத்தத்தங்களும் ஏற்கனவே கிறிஸ்துக்குள் இருக்கிறது. நீ கிறிஸ்துவுக்குள் வந்து கிறிஸ்துக்குள் எந்த அளவுக்கு நீ இணைந்து செயல்படுகிறாயோ அந்த அடிப்படையிலே நீ ஆசீர்வாதங்களை சுதந்திரித்து கொள்ளலாம். ஏனென்றால் பழைய ஏற்பாட்டு காலங்களிலே தேவனுடைய ஜனங்கள் என்று சொல்லப்படுகள் ஏறக்குறைய ஒரு முதலாளிக்கு வேலை செய்கிற வேலையாட்கள் போல இருந்தால், அடிமைகளை போல இருந்தார்கள். ஆனால் புதிய ஏற்பாட்டில் அப்படி இல்லை. புதிய ஏற்பாடு என்ன சொல்கிறதுன்னு சொன்னால், உதாரணமாக கலாத்தியர் 4:6 6-7 வசனங்களை வாசித்து பார்க்கும் பொழுது, இப்பொழுது அடிமை அல்ல. யாராக இருக்கிறாய்? வாசிப்போம் அந்த வசனத்தை. மேலும் நீங்கள் புத்திரராக இருக்கப்படியால், நீங்கள் புத்திரராக இருக்கிறபடினாலே, நவ் யூ ஆர் த சில்ட்ரன் ஆஃப் காட், அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதாக தேவன் தமது குமாரனுடைய ஆவியை உங்கள் இருதயங்களில் அனுப்பினார். பாருங்கள், அப்பா பிதாவே என்று கூப்பிடும்படியாக தேவன் தம்முடைய குமாரனுடைய ஆவியை உங்களுக்குள் அனுப்பியிருக்கிறார். ஆகையால் இனி நீ அடிமையாயிராமல் புத்திரனாய் இருக்கிறாய். நீ அடிமையாய், நோ லாங்கர் யூ ஆர் த ஸ்லேவ், நவ் யூ ஆர் த சன். இந்த வித்தியாசத்தை புரிஞ்சுக்கணும். பாருங்கள், முதலாளி வேலைக்காரனுக்கு ப்ராமிஸ் பண்ணுவான், இந்த பாரு இந்த மாதிரி வேலை செஞ்சால் உனக்கு நான் சம்பளம் தருவேன். இன்றைக்கு கூட பல்வேறு கார்ப்பரேட் நிறுவனங்களில் பணிபுரிகிறவர்கள் குறிப்பிட்ட விதமாக அந்த கார்ப்பரேட் நிறுவனங்கள் எதிர்பார்க்கிற பணியை செய்தால் அவங்களுக்கு நிறைய சௌகரியம் கிடைக்கும். பழைய ஏற்பாட்டில் அப்படி தான், முதலாளி சொல்கிற நீ இந்த மாதிரி செஞ்சால் உனக்கு சம்பளம். ஆனால் புதிய ஏற்பாட்டில் வருகிற பொழுது தேவனுக்கும் நமக்கும் இடையில் இருக்கிற தொடர்பு எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும்? தேவன் நமக்கு முதலாளி அல்ல, தேவன் நமக்கு அப்பா, நாம் அவருக்கு பிள்ளை. இப்போ என்ன வித்தியாசம்னா, முதலாளி வந்து வேலைக்காரனுக்கு ப்ராமிஸ் பண்ணி நல்லதை செய்வான், ஆனால் தகப்பன் பிள்ளைக்கு ப்ராமிஸ் பண்ணி நன்மை செய்ய மாட்டான். அவன் பிள்ளையாக இருக்கிறபடினாலே அவன் ஆசீர்வதிக்கப்படுவதைத்தான் அவன் விரும்பி, அவன் நன்றாக இருக்கிறத விரும்பி அவன் செய்து கொண்டே இருப்பான். எந்த பிள்ளைக்கும் ஒரு விஷயம் தெரியுமா, நீ இந்த விதமாக காரியங்களை செஞ்சால் உனக்கு மத்தியான சாப்பாடு கிடைக்கும், இல்லைனா உனக்கு நல்ல ட்ரெஸ் கிடைக்கும், இல்லைனா உனக்கு விளையாட்டுப் பொருள் கிடைக்கும், நீ நல்ல நான் சொல்லுகிறபடியெல்லாம் கேட்டால் உனக்கு சைக்கிள் வாங்கி தருவேன், அதை வாங்கி தருவேன், இப்படிலாம் கிடையாது. பிள்ளைகளாக இருக்கும் பொழுது பெற்றோரோடு இசைந்து நாம் வாழ்கிறோம், அப்பொழுது அந்த பெற்றோர் தங்களுடைய விருப்பத்தின்படி நம்மை ஆசீர்வதிக்கிறோம். இதுதான் புதிய ஏற்பாடு. இப்போ அந்த பிள்ளைகளுக்கு வாக்கு தத்தம் தேவையில்லை. சில நேரங்களில் பிள்ளைகளுக்கு கூட அப்பா அம்மா ப்ராமிஸ் பண்ணுறாங்க இன் ஸ்பெஷல் சிச்சுவேஷன். ஏதாவது ஒரு நேரத்தில் இந்த அப்பா நீ நன்றாக படித்தேன்னு சொன்னால், நன்றாக கீழ்ப்படி நடந்தால் உனக்கு நான் இதை செய்வேன், அதை செய்வேன்னு சொல்லுவேன். அது வேறு விஷயம், ஒரு அன்பின் விளையாட செய்யும். ஜெனரலாக பிள்ளைகளுக்குரிய எந்த நன்மைகளுக்காகவும் பெற்றோர் ப்ராமிஸ் பண்ணுறதில்ல, அவர்கள் மேலும் அவர் ஒரு பெரிய கனவை வைத்து ஒரு பெரிய தரிசனத்தை செயல்பட்டு கொண்டிருப்பார்கள். அவ்விதமாகத்தான் தேவனும் தம்மை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளுக்கு அவ்விதமாக செயல். எனவே இப்பொழுது நமக்கு வருடத்திற்கு ஒரு வாக்குறுதி, மாதத்திற்கு ஒரு வாக்குறுதி தேவையில்லை. பாருங்கள், பழைய ஏற்பாடு முழுவதும் நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட, இன்றைக்கு பார்த்தீங்கன்னா வருடம் தோங்குகிற பொழுது இந்த வருடத்திற்கான வாக்கு தத்தம் என்று சுவிசேஷங்களும் கொடுக்கிறார்கள், பத்திரிகைகளை வெளியீடுகளும் கொடுக்கிறார்கள், சபை போதலும் கொடுக்கிறார்கள். ஆனால் பழைய ஏற்பாட்டில் வருஷத்துக்கு ஒரு முறை ஒரு வாக்குறுதி, மாதத்திற்கு ஒரு வாக்குறுதி, அப்படி எதுவுமே இல்லை. அப்படியானால் இன்றைக்கு வருடந்தோறும் வாக்குறுதி கொடுக்கின்ற கிறிஸ்தவ பாஸ்டர்கள் சுவிசேஷங்கள் எதனுடைய அடிப்படையில் கொடுக்கிறார்கள்? மாதந்தோறும் வாக்குறுதிகளை கொடுக்கிறவள் எதனுடைய அடிப்படையில் கொடுக்கிறார்கள்? பழைய ஏற்பாட்டு சித்தாந்தம் வேறு, புதிய ஏற்பாட்டு சித்தாந்தம் வேறு.
புதியற்பாட்டில் நாம் சொல்ல வேண்டிய என்னன்னு சொன்னால், கிறிஸ்துவுக்குள் உன்னன் உன்னுக்கு தேவையான எல்லா நன்மைகளும் வைக்கப்பட்டிருக்கிறது. நீ அங்கே சந்தோஷமாக இருக்கலாம், சமாதானமாக இருக்கலாம், நம்பிக்கையாக இருக்கலாம், தைரியமாக இருக்கலாம், உற்சாகமாக இருக்கலாம். ஆல் பிளெஸ்ஸிங்ஸ் ஆர் இன் கிரைஸ்ட். கிறிஸ்துவ எல்லா ஆசீர்வாதமும் அதைத்தான் நம்ம வழிகாட்டமே ஒழிய, இந்த மாதம் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கின்ற ஒரு வாக்கு தத்துவம் இதோ என்று சொல்லி கொடுக்க தேவையில்லை. உதாரணம் பார்த்தீங்கன்னு சொன்னால், பழைய பாட்டுகளையும் ஆண்டுக்கு ஒரு முறை ஒரு வாக்கு தத்துவம், இல்லைனா மாதத்துக்கு ஒரு முறை, அப்படி இல்லை. எனவே இன்றைக்கு மாதந்தோறும் ஆண்டுதோறும் வாக்குறுதி கொடுக்கின்ற பொழுது அந்த விதமான செயல்களுக்கு ஆதாரமாக வேதாகமத்தில் ஒன்றுமில்லை. அது மட்டுமில்லை, இதோட விந்தை என்னவென்று சொன்னால், ஒவ்வொரு வருஷமும் ஆண்டு பிறக்கின்ற பொழுது ஒரு வாக்குறுதி கொடுக்குறாங்க. இவ்விதமாக இந்த ஆண்டு தேவன் உங்களுக்கு இப்படிப்பட்ட வாக்குறுதி, இந்த ஆண்டு உங்களுக்கு ஆசீர்வாதத்தின் ஆண்டு, இல்லைனா இந்த ஆண்டு உங்களுக்கு மகிமையின் ஆண்டு, இல்லைனா இந்த ஆண்டு உங்களுக்கு பரிபூரணத்தின் ஆண்டு, இந்த ஆண்டு உங்களுடைய வெட்கமெல்லாம் நீங்கி ஜனங்கள் முதலில் மேன்மைப்படுகிறாண்டு, இப்படி ஏதாவது ஒரு டாப்பிக்கெல்லாம் கொடுக்குறாங்க. இப்போது அந்த வருஷ துவக்கத்தில் ஆசீர்வாத வாக்குறுதி கொடுக்கும் பொழுது அந்த வாக்கு தத்துவம் எவ்வளோ காலம் வேலிடிட்டி? குறைஞ்சபட்சம் 1 இயர். ஏன்னா இந்த வருஷத்துக்கான வாக்குறுதின்னு கொடுக்குறாங்க. அதனுடைய அடிப்படையில் பிரசங்கம் செய்து அதன் அடிப்படையில் பஸ் அந்த வாக்கு அட்டையெல்லாம் கொடுக்குறாங்க. ஆனால் இவ்விதமாக வாக்குத்தத்தம் கொடுக்குற அதே பாஸ்டர்களும் அதே சுவிசர்களும் பிப்ரவரி மாதம் வந்தவுடனே என்ன சொல்கிறாங்க? கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கின்ற வாக்குத்தத்தம் இதோ, இந்த மாதத்திலே நீ கடன் கொடுப்பாய், கடன் வாங்காதிருப்பாய். இதுவரையில் நீ அநேக இடத்துல கடன் வாங்கி கொண்டிருந்தாய், இனி கடன் வாங்க மாட்டாய், கடன் கொடுப்பாய். இப்போ ஏற்கனவே புத்தாண்டு பிறந்த நேரத்திலையும் ஆண்டவர் ஆசீர்வாதமான ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்துருக்கிறாரே, அது இப்பொழுது செயல்பட்டு கொண்டு தானே இருக்கும். அதன் மத்தியில் இன்னொரு வாக்குத்தத்துவம் எது இருக்குது? ஆக இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால், தாங்கள் செய்கின்ற செயல்களை தாங்களே சிந்தித்து பார்க்கறதில்லை. பார்த்தீங்கன்னா, நான் சமீபத்தில் யூடியூப் வழியாக சென்னையில் இருக்கிற ஒரு முக்கியமான பாஸ்டர், மாதந்தோறும் வாக்குத்தத்தம் கொடுக்குற ஒரு பாஸ்டர் கொடுக்குற வாக்குத்தங்களே பார்த்தேன். ஒவ்வொரு மாதமாக அவர் கொடுக்குற வாக்குத்தத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால், இது போன்ற தன்மையில் ஏற்கனவே கொடுத்துரு. உதாரணமாக, ஒரு மாதம் இனி நீ அழுது கொண்டிராய் அப்படின்னு வருது. இன்னொரு மாதம் பார்த்தீங்கன்னா, சஞ்சலம் தவிப்பும் ஓடி போகும். இன்னொரு மாதம் பார்த்தீங்கன்னா, உன் துக்க நாள்கள் முடிந்து போகும். இன்னொரு மாதம் பார்த்தீங்களா, உங்கள் துக்கம் சந்தோஷம் மாறும். இந்த ஒவ்வொரு வாக்குறுதியும் கொடுக்கும் பொழுது, கடந்த மாதம் நீ அழுது கொண்டே இருந்தாய், பலவிதமான கஷ்டங்கள், பலவிதமான துன்பங்கள், பலவிதமான நெருக்கடிகள், நீ அழுது கொண்டே இருக்கிறாய். கர்த்தர் சொல்லுகிறார், இந்த மாதத்திலே நான் உன்னுடைய அழுகையை நிறுத்தி உன்னை சந்தோஷமாக வைக்கப் போகிறேன். கர்த்தர் சொல்லுங்க. இப்போ அடுத்த மாதம் பார்த்தீங்கன்னு சொன்னால், அதே பாஸ்டர் தான் அடுத்த வாக்குறுதியோடு வரார். என்ன சொல்கிறான்? கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தருடைய சமூகத்தில் இவ்விதமாக உங்களுக்கு காத்திருந்த பொழுது இந்த பிப்ரவரி மாதத்திற்கென்று தேவன் ஒரு புதிய வாக்குத்தத்தை கொடுத்துருவார். அது என்னவென்றால், உங்கள் சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகும். எங்கள் ஏற்கனவே கொடுத்தது என்னது? இனி நீ அழுது கொண்டிராய். அழுது கொண்டிராயின்னு சொன்னால் அதுக்குள்ளே சஞ்சலம் தவிப்பெல்லாம் ஓடி இருக்கணும். இப்போ அடுத்த முறையும் சொல்கிறார், சஞ்சலம் தவிப்பும் ஓடினா போன மாதம் ஓடலும் தானே அர்த்தம். அடுத்ததும் அடுத்த மாதம் வருகிறது, மார்ச் மாதம் வருது, மார்ச் மாதம் வரல, உங்கள் துக்கம் சந்தோஷம் வரும். கர்த்தர் சொல்லுகிறார், நீ பல்வேறு விதங்களிலே பல்வேறு நிலைகளிலே துக்கப்பட்டு கொண்டிருக்கிறாயா? பொருளாதார சூழ்நிலை, வியாபார சூழ்நிலை, குடும்ப சூழ்நிலை துக்கப்பட்டு கொண்டிருக்கிறாயா? இப்பொழுது கர்த்தர் சொல்கிறார், உங்கள் துக்கம் என்ன செய்ய போகிறது? இப்போ கேட்குற ஜனங்கள் இதெல்லாம் கேட்டு அலேலுயா அலேலுயா சொல்லிட்டு இருப்பாங்க. ஏன்னா ஜனங்கள் எப்பொழுதுமே ஏற்கனவே என்ன கேட்டோங்கிறத பெருசாக சிந்திக்கிறதில்ல. இந்த அரசியல்வாதிகள் கூட பார்த்தீங்கன்னா, நிறைய ப்ராமிசஸ் கொடுப்பாங்க, அப்படி செய்வேன் இப்படி செய்வேன், எலெக்ஷன் முடிஞ்சு போச்சுன்னு சொன்னால் எவ்ரி திங் இஸ் ஓவர். அதற்கு பிறகு ஜனங்களும் அதை பெருசாக நினைக்கிறதில்ல, அதோட மறந்துடுவாங்க. அரசியல்வாதிகளும் மறந்துடுவாங்க, இவங்களும் மறந்துடுவாங்க. இன்றைக்கி பெரும்பாலும் கிறிஸ்தவ திருச்சபையில் அதே நிலை தான் காணப்படுகிறது. கொடுக்கின்ற வாக்குத்தத்துவம் என்ன? உதாரணமாக, ஒரு மாதம் நீ நீர்ப்பாய்ச்சல் உள்ள தோட்டத்தைப் போல, வற்றாத நீரூற்றைப் போல் இருப்பாய் என்று கொடுத்து விட்டு, அடுத்த மாதம் அவர் வழி கற்ற ஆறுகளை ஏற்படுத்துவார், வறண்ட நிலத்திலே அவர் வந்து இவ்விதமாக ஆசீர்வாதத்தை கொண்டு வரணும் வாக்குத்தத்தம் கொடுத்தா, போன மாதமும் இதே மாதிரி தானே வாக்குத்தத்தம், அது நிறைவேறி கொண்டிருந்தால் இந்த மாதம் இதற்காக இன்னொரு புதிய வாக்குத்தத்தம் என்ன? வாக்குத்தத்தம் எல்லாத்துக்கும் இப்போ ஏர்டெல், ஏர்செல், இன்னும் வோடோஃபோன் இந்த மாதிரிப்பட்ட நெட்ஒர்க் எல்லாம் நடத்துகிறவங்க பார்த்தீங்கன்னா, வேலிடிட்டி கொடுப்பாங்க. இத்தனை நாட்கள் வேலிடி, 28 டேஸ், 30 டேஸ், இல்லைன்னா 90 டேஸ்ன்னு வேலிடிட்டி கொடுப்பாங்க. அதோட அது வந்து எக்ஸ்பயர் ஆகிடும், அதுக்கப்புறம் ரீசார்ஜ் பண்ணும். அதுபோல் தான் சந்தோஷத்தை குறித்து ஒரு வாக்குறுதியை கொடுத்துருக்குறாங்க. கர்த்தர் சந்தோஷத்தை கொடுத்துருந்தா தொடர்ந்தானே. அதே நேரத்தில் அடுத்த மாதம் வந்து, போன மாதமெல்லாம் சந்தோஷம் இல்லை, இந்த மாதம் உனக்கு சந்தோஷம். போன மாதமெல்லாம் உன ஆசீர்வாதம் இல்லை, இந்த மாதம் உன ஆசீர்வாதம். போன மாதம் நீ வெட்கப்பட்டு கொண்டு தான் இப்பொழுது நீ எல்லாரும் மத்தியிலும் தலைநிமிந்து நிற்க போகிறாய். போன மாதம் உனக்கு ஒரு மேன்மை இல்லை, இந்த மாதம் உனக்கு மேன்மை அப்படி சொல்லுகிற பொழுது, இது என்ன அர்த்தம்? ஆக பார்த்தீங்கள்னு சொன்னால், மாதந்தோறும் வாக்குத்தத்தம் என்று சொல்லுவதை விட மாதந்தோறும் பொய் சொல்லப்படுகிறது.
இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கிறிஸ்தவ மக்கள் அநேகர் வருஷத்தினுடைய முதல் நாளில் கேட்கிறது ஒரு தேவனுடைய சரியான சத்தியத்தை அல்ல, ஒரு பொய்யை. தேவனுடைய பெயரில் ஆண்டு துவங்குகிற அந்த வேளையிலேயே கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருந்த போல இந்த வருடத்திற்கான ஒரு வாக்குத்தை கர்த்தர் கொடுத்தார்னு சொல்கிறார்கள். ஆனால் அது உண்மையா? தங்களுடைய மனசாட்சியை தொட்டு அவங்க சொல்லணும். சுவிசேஷர்கள் கொடுக்குறாங்க, பாஸ்டர்கள் கொடுக்குறாங்க, பத்திரிகாசர்கள் கொடுக்குறாங்க. ஆனால் உண்மையிலே கர்த்தர் கொடுத்தார. வேதம் என்ன சொல்லுகிறது? தேவனுடைய வாக்குத்தத்தங்களெல்லாம் கிறிஸ்துவுக்குள் ஆமென்றும் ஆமென் என்றும் இருக்கிறது. ஒரு மனிதன் கிறிஸ்துவோடு இணைந்து வாழுகிற பொழுது, ஒரு மனிதன் கிறிஸ்துவோடு சேர்ந்து வாழுகிற பொழுது, ஒரு மனிதன் கிறிஸ்துக்குள்ள நல்ல ஐக்கியத்தில் வாழ்கிற பொழுது தேவனுடைய எல்லா வாக்குத்தத்தங்களும் அங்கே நிறைவேறும். ஒவ்வொரு மாதம் ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்க தேவையில்லை. ஆனால் பரிதாபகரமாக கிறிஸ்தவ ஜனங்கள் ஆண்டுடைய முதல் நாளில் ஆண்டவரிடத்திலிருந்து ஒரு ஆசீர்வாதமான வார்த்தை கேட்க போகிற முதல் நாளில், இந்த வருஷமாவது நமக்கு நன்றாக இருக்க வேண்டும் என்று எதிர்பார்த்து செல்கிற அந்த முதல் நாளிலே முதல் மணி நேரத்தில் கேட்பது ஒரு பொய். அது போதாதென்று மாதந்தோறும் ஒரு பொய், மாதந்தோறும் ஒரு பொய். ஐயா, நீங்கள் போன மாதம் கொடுத்த வாக்குத்தத்தை கொஞ்சம் பாருங்கள், அது வளமையை குறித்ததாகத்தான் இருந்தது, அது செழிப்பை குறித்ததாக இருந்தது, அது சந்தோஷத்தை குறித்தான் இருந்தது. ஆனால் நீங்கள் அபிதமாக வாக்குத்தத்தம் கொடுத்துட்டு அப்படியே மறுமாசம் வந்து அதே போன்ற இன்னொரு வசனத்தை எடுத்து வாக்குறுதி கொடுக்குறீங்க. அப்போது போன மாதம் கொடுத்த வளமையை குறித்த வாக்குத்தத்தம் செயல்பட்டு கொண்டிருந்தால் இந்த மாதம் அப்படி ஒன்று தேவைப்பட்டிருக்காதே. ஆக நாம் என்ன பண்ணுறோம்னு சொன்னால், ஏதோ ஜனங்களை என்கரேஜ் பண்ணணும். ஏன்னா ஜனங்கள் இவ்விதமாக பாசிட்டிவாக கேட்க விரும்புகிறாங்க, அவர்கள் சந்தோஷப்படும்படி அதை ஜனங்களை வந்து நம்ம என்கரேஜ் பண்ண வேண்டியது ஊழியக்காரனுடைய கடமை. அதற்கு சரியான வழிகள் இருக்கிறது. தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் எப்படி மனித வாழ்வில் நிறைவேறுகிறது, தேவன் யார் யாருக்கு எந்தெந்த விதமான வாக்குத்தத்தங்களை கொடுத்தார், அதன் பின்னால் இருக்கிற தேவன் நோக்கம் என்ன, தேவனுடைய மனம் என்ன, ஆண்டவர் நம்ம எவ்விதமாக எல்லாம் ஆசீர்வதிக்க விரும்புகிறார் என்பதை குறித்து விளக்கி சொல்லலாம். அதை விட்டுவிட்டு புதுசாக இப்பொழுதான் ஆண்டவர் இவர்களுக்கு தரிசனமாக வந்து, இல்லைன்றால் இவர்கள் வேதாகமத்தை படிக்கின்ற பொழுது ஒரு குறிப்பிட்ட வசனத்தை காமிச்சு இதுதான் இந்த மாத வாக்குத்தம், இல்லைங்க, தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஏற்கனவே நமக்கு எழுதி தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்கிறது, அதில் ஒரு குறிப்பிட்ட வார்த்தையை மட்டும் எடுத்து இதுதான் கர்த்தர் கொடுத்தார்னா மற்றதுவெல்லாம். ஆக நாம் புரிந்து கொள்ள வேண்டும், இது போன்ற பொய்யான வாக்குத்தத்தங்களை கேட்டு பொய்யான ஒரு நம்பிக்கையை பெற்று அந்த நம்பிக்கையிலே நாம் சென்று கொண்டிருப்போம் என்று சொன்னால் உண்மையான தேவ ஆசீர்வாதங்களை பெற முடியாது. ஆக இந்த வாக்குத்தத்தங்களை கேட்கிறவர்கள் ஒரு விழிப்புணர்வுடனே, இதற்கு முந்தின மாதம் இதே பாஸ்டர் என்ன வாக்குத்தத்தை கொடுத்தார், அதுக்கு முந்தின மாதம் என்ன வாக்குத்தத்தை கொண்ட, வசனங்கள் மாறி வரும் ஆனால் கண்டன்ஸ் எல்லாம் சேமாக தரும். அது மட்டுமல்ல, இதில் ஒரு விந்தை என்னவென்று சொன்னால், பெரும்பாலும் புதிய ஏற்பாட்டு காலத்தில் வாழ்கிற நமக்கு பெரும்பாலும் தேவ ஊழியர்கள் சொல்லுகின்ற வாக்குத்தத்தங்கள் எல்லாம் பழைய ஏற்பாடு எடுக்கப்பட்டவை. இதற்காகவே எழுதப்பட்ட புத்தகம் போல்தான் எரேமியாவும் ஏசாயாவும் இருக்கிறது. அந்த பழைய ஏற்பாட்டு கால யூதர்களுக்கு அந்த கால சூழலின் அடிப்படையில், அந்தந்த நிலைமைகளின் அடிப்படையில் தேவன் எந்த வாக்குத்தத்தை கொடுத்தாரோ அதைத்தான் இவர்கள் எடுத்து புதிய ஏற்பாட்டில் வாழ் நமக்கு கொடுக்கிறார்கள். புதிய ஏற்பாட்டிலே வாழ்கிற நமக்கு புதிய ஏற்பாட்டு கொடுக்கப்படுகிற வாக்குத்தம் மிக மிக குறைவாக இருக்கிறோம். எதற்கு சொல்லுகிறா, வாக்குத்தத்தங்களின் அடிப்படையில் எல்லாம் ஆசீர்வாதங்களை தேட வேண்டியது ஆவிக்குரிய வாழ்க்கை தத்துவங்களின் அடிப்படையிலே. தேவன் விரும்புகின்ற விதமாக நாம் அவரோடு இணைந்திருக்க வேண்டும். நாம் பிள்ளைகளாக அழைக்கப்பட்ட பிறகு மாதந்தோறும் ஒரு வாக்குத்தத்தம் தேவையில்லை. எல்லா வாக்குத்தத்தும் கிறிஸ்துக்குள் இருக்கிறது, அதற்குள்ளாக நாம் சென்று தேட வேண்டும். ஆகையால் தான் அப்போஸ்தலன் பவுல் கலாத்தில் எழுதுகிற பொழுது நான்காம் மத்தியத்தினுடைய முதலாம் வசனம் மிக தெளிவாக சொல்லுங்க. அந்த ஒரு வசனத்தை மட்டும் கவனமாக வாசிப்போம். கலாத்திய நான்காம் மத்தியத்தினுடைய ஒன்றாவது வசனம். பின்னும் நான் சொல்லுகிறது என்னவெனில், சுதந்திரவாளியானவன் எல்லாவற்றிற்கும் எஜமானாக இருந்தும், எல்லாவற்றையும் எஜமானாக இருந்தும். நல்லா கவனிங்க, இவனுக்கு ஒவ்வொரு மாதமும் முதலாளி வேலைக்காரனுக்கு ப்ராமிஸ் பண்ணுற மாதிரி ப்ராமிஸ் தேவையில்லை. இவன் யாராக இருக்கிறான்? நவ் ஹீ இஸ் ஹேர் ஆஃப் காட், தேவனுடைய சுதந்திரவாளி. நவ் ஹீ ஹஸ் ஆல் ரைட்ஸ் டு இன்ஹெரிட் ஆல் தட் காட் ஹஸ். ஆண்டவர்களுக்கெல்லாம் அவனுக்கு அனுபவிக்கிற உரிமை இருக்கிறது. வாசியுங்கள். அவன் சிறு பிள்ளையாக இருக்கும் காலம் அளவும், ஆனால் அவன் சிறு பிள்ளையாக இருக்கும் காலம் வரைக்கும் அவனுக்கும் அடிமையானவனுக்கும் வித்தியாசம் இல்லை. அடிமையானவனுக்கும் வித்தியாசம் இல்லை. இன்றைய கிறிஸ்தவ தலைவர்கள் கிறிஸ்தவ மக்களை அடிமைகளாக வைத்திருக்கிறார்கள். எனவேதான் இந்த மாதம் உங்களுக்கு இப்படி ஒரு வாக்குத்தத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். இல்லை, பிள்ளைக்கு வாக்குத்தத்தம் தேவையில்லை. ஆண்டவர் என்னென்ன ஆசீர்வங்களை சொல்லியிருக்கிறாரோ அதைத்தான் நம்ம ஞாபகப்படுத்த வேண்டுமே ஒழிய, இப்பொழுதான் புதிதாக ஆண்டவர் இவர்களுக்கு தம்மை வெளிப்படுத்தி கொடுப்பதாக சொல்ல அர்த்தம். ஆனால் அந்த வசனத்தில் அப்போ வந்து அப்போஸ்தலன் பவுல் என்ன சொல்லுனா, சுதந்திரவாளியானவன், எல்லா செல்வங்களையும் அனுபவிப்பதற்கான உரிமை பெற்றவனாக இருக்கிற அந்த சுதந்திரவாளி
சிறு பிள்ளையாக இருக்கிற காலம் வரைக்கும் அடிமைக்கும் இவனுக்கும் வித்தியாசம் இல்லை. அவனுக்கு பின்னால் பெரிய எஸ்டேட்டெல்லாம் இருக்குது, பெரிய வளமைக்கான வாய்ப்புகள். அவன் சின்ன பிள்ளையாக இருக்க அவன் ஒன்றுமே தெரியல. இன்றைய கிறிஸ்தவ ஜனங்கள் அநேகர் சிறு பிள்ளைகளாகவே இருக்கிறார். பாஸ்டர்கள் ஏதாவது ஒரு பிளசண்டான ஒரு வசனத்தை எடுத்து அதே ஆண்டுடைய வாக்குத்தன் சொல்லுவாங்களோ அதையே அவங்க வந்து பெரிதாக நினைத்து கொண்டு அதில் மகளை வரும். நாம் பிள்ளைகள், பிள்ளைகள் என்றால் வேதம் என்ன சொல்கிறது? ரோமர் 8:17 சொல்கிறது, பிள்ளைகள் என்றால் சுதந்திரருமாமே. இஃப் யூ ஆர் த சில்ட்ரன் ஆஃப் காட் ஆல்சோ யூ ஆர் த ஹேர்ஸ் ஆஃப் காட். தேவனுடைய சுதந்திரம் இருக்கிறோம். எனவே வருடத்திற்கு ஒரு முறை ஒரு வாக்குத்தத்தம் தேவையில்லை, மாதத்திற்கு ஒரு வாக்குத்தத்தம் தேவையில்லை. எல்லா வாக்குத்தத்த நிறைவேறுகளும் கிறிஸ்துக்குள் இருக்கிறது. எந்த ஒரு சூழ்நிலையிலும் கிறிஸ்துவுக்குள் நீங்கள் தேடுங்கள், கிறிஸ்துவை நாடுங்கள். எனவேதான் மத்தேயு 6:33 சொல்கிறது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள், அப்பொழுதுகளெல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும். எனவே வருடத்தினுடைய முதல் நாளிலேயே பொய் சொல்லுகிறதான் இந்த வாக்குத்தத்த கலாச்சாரம். மாதத்தினுடைய முதல் நாளிலேயே பொய் சொல்லுகிற இந்த வாக்குத்தத்த கலாச்சாரம் கிறிஸ்தவ மக்களை விட்டு விலகி சென்றால் நலமாக இருக்கும். தேவன் எந்தெந்த விதத்திலெல்லாம் நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிறார், எந்தெந்த விதமாக நாம் வாழ வேண்டியது இருக்கிறது, எப்படி வாழ்ந்தால் தேவனுடைய ஆசீர்வாதம் நம்முடைய வாழ்க்கையில் வர முடியும் என்பதை சொல்ல வேண்டும் என்று இந்த மாதம் உங்களை இவ்விதமாக தேவன் ஆசீர்வதிக்கப் போகிறான்னா, கடந்த மாதம் ஆண்டவர் ஆசீர்வதிக்க விரும்பவில்லையா? எப்பொழுதும் நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவளாக இருக்க வேண்டுமோ தேவனுடைய நோக்கம், அதை குறித்த விழிப்புணர்வை தான் நமக்கு ஏற்படுத்த வேண்டும் என்று இவ்விதமாக இந்த வாக்குத்தத்தங்களையே கொடுத்து கொண்டிருக்க கூடாது. இன்றைக்கு சிலர் ஊழியக்காரர் சொல்லுவாங்க, செல்வாங்க தங்களுடைய பிரச்சனை சொல்லுவாங்க, உடனே வேத ஊழியக்காரன் நம்ம பைபிள் இருந்து திடீர்னு கொஞ்சம் புரட்டுவார், ஒரு வசனத்தை எடுத்து கொடுப்பார். உடனே பார்த்தீங்க அந்த திருநெல்வேலி நாகர்கள் பக்கம் பார்த்தீங்கன்னா, ஊழியக்கார அம்மா வசனம் கொடுத்துட்டாங்க, ஊழியக்கார ஐயா வசனம் கொடுத்தாங்க. இவங்க வீட்லேயும் பைபிள் இருக்குது, இவங்க தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறாங்க, இவங்களுக்கு ஒரு கஷ்டம் வந்தோன்னா ஊழியக்கார அம்மாவிட்ட போகிறாங்க, ஊழியக்கார ஐயாவிட்ட போகிறாங்க, அவரும் இவங்ககிட்ட அதே பைபிள் தான் அவரும் வச்சிருக்கிறார். அந்த பைபிளுக்கு ஒரு வசனத்தை கர்த்தர் ஒரு வசனம் கொடுத்தார். ஐயா எல்லா வசனங்களையும் சேர்த்து தான் கர்த்தர் உங்களுக்கு ஒன்றா பைபிளாக கொடுத்துட்டார். இதற்கிட மத்தியில் ஒரு தனியாக ஒரு வசனத்தை எடுத்து கொடுக்க தேவையில்லை. அதே நேரத்தில் தனிப்பட்ட வாழ்க்கையில் நாம் தேவனோடு நெருங்கி ஜீவிக்கும் பொழுது நம்முடைய இருதயத்தில் தேவன் ஒரு வாக்குறுதியை தருவார் பிள்ளைகளுக்கு அப்பா கொடுக்கறது மாதிரி. அது இன்னொரு மூலமாக இல்லை, ஏன்னா ஒரு திருச்சபையில் இருக்கிற எல்லா ஜனங்களும் ஒரே விதமாக இல்லை. அதனால் தேவன் கொடுக்கிற அந்த வாக்குத்தத்தம் எல்லார் வாழ்விலும் அவ்விதமாக நிறைவேறுகின்ற விதமாக அவருடைய லெவல் இருக்காது. ஆனால் தனிப்பட்ட முறையில் நான் தேவனோடு நெருங்கி வாழுகிற பொழுது என்னுடைய இருதயத்தில் ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்தை கொடுத்தால் தட் இஸ் வேலிட், அது ஆண்டவர் செய்வார். அதற்கு பதிலாக பழைய ஏற்பாட்டு காலங்களைப் போல ஒரு எரேமியா ஏசாயா கொடுத்தது போல புதிய ஏற்பாட்டிலே காரி எழுகின்றால் அது வேத பிரகாரமானதல்ல. எனவே இந்த மாதந்தோறு வாக்குத்தத்தம் கேட்கின்ற, வருடந்தோறு வாக்குத்தத்தம் கேட்கிற வழக்கத்தை விட்டுவிட்டு கிறிஸ்துவுக்குள் நாம் ஏற்கனவே ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம் என்ற விழிப்புணர்வோடு அவ்விதம் ஆசீர்வதிக்கப்பட்ட நிலைமை கிறிஸ்துவுக்குள்ளாக சென்றதை கிளைம் பண்ணி அதை நாம் உரிமை கொண்டாடி அனுபவிப்பதை கர்த்தர் விரும்புகிறார். நமக்கு தேவை இன்னொரு வாக்குத்தத்தம் அல்ல, எல்லா வாக்குத்தத்தங்களும் கிறிஸ்துக்குள் இருக்கிறது, அங்கே நிறைவேறுகிறது. அந்த கிறிஸ்துவோடு நல்ல திராட்சை செடியோடு இணைந்த கூடிய இணைந்து இருக்கிற பொழுது அந்த ஆசீர்வாதங்களெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் வரும். எனவே வாக்குத்தத்தங்களின் அடிப்படையிலே ஆசீர்வாதங்களை தேடாமல் கிறிஸ்து நமக்கு போதித்த வாழ்க்கை தத்துவங்களின் அடிப்படையிலே ஆசீர்வதித்தீனா அதுதான் உண்மையான ஆசீர்வாதம். அவ்விதமாக நீங்கள் ஒவ்வொரு ஆசீர்வதிக்கப்பட தேவன் உங்களுக்கு உதவி செய்வாராக. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக.